ஹாய் காய்ஸ், இட்னிஷி. லாஸ்ட் எபிசோடில் வந்து ஹீரோயின் வந்து டேரெக்டாக ஹீரோவை பற்றி கேட்டுருப்பாங்க, உங்களுக்கு யாருக்கூட அஃபர் இருந்ததுக்கா யார் இதோ அப்படின்ற மாதிரி. ஹீரோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை கேட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்க தம்பி வந்து, அண்ணி நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கடையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஹீரோயினி ஓகே சொல்லிவிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்னு இன்றைக்கான எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம மீரோ வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்டேட் பண்ண எல்லாரும் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோட தம்பியோட ஒய்ஃப் வந்து ஹீரோனிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, இந்தாங்க இந்த புக் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனிக்கு செம்ம ஹாப்பி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் இதை, இந்த மாதிரி எனக்கு டிசைனராக இந்த புக்கை டிசைன் பண்ண வர மாதிரி எனக்கு வந்து ஃப்யூச்சரில் பெரிய டிசைனர் ஆகணும் ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயினியோட அவங்களும் சொல்கிறாங்க, ஏ இது உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மாதிரி ஆவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க தம்பி சொல்கிறாங்க, அண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து இந்த கான்வர்சேஷன்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவர் வந்து நார்மலாக ஏதோ உட்காந்து சாப்பிட்ணுன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோனோட தம்பி சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் அண்ணாவை பற்றி ஏதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம், அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவரை பற்றி நான் என்னங்க சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க தம்பி சொல்கிறாங்க, நீங்கள் போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அண்ணாவை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், அவன் எப்படி இப்படி பேசுவான், என்ன பண்ணுவான், அவனுக்கு எது பிடிக்காதனை பற்றி, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இவரை பற்றி சொல்கிறதுனா சரி ஓகே சொல்கிறேன். அதுக்கு வந்து ஹீரோனே தங்க அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பியோட ஒய்ஃப் கேட்குறாங்க. அவங்களும் சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. சரி எதுக்கு எதுக்கு நம்ம பேசாமல் அண்ணாக்கிட்டே கேட்டுருவோம், சரி அண்ணா நீ சொல்லு, ஹீரோனை பற்றி ஏதாச்சும் சொல்லி சொல்லு, அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர், அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நம்மளை பற்றி இது சொல்லுவான், நம்ம நல்லா குக் பண்ணுறோம்ல இதை பற்றி சொல்லுவான், நமக்கு இதெல்லாம் இந்த விஷயம் நம்ம அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை பற்றி சொல்லுவான், நம்மளை பற்றி எப்படி நல்ல விதமாக தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமேஜினேஷன் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே ஆப்போசிட் ஆச்சு. அவரில் இவளுக்கு சரியாக வந்து க்ளீன் பண்ண தெரியாது, அவை எடுத்து அவளே சுத்தம் பண்ணிக்க தெரியாது, எல்லா விஷயத்துலையும் ஏதாவது ஒரு விந்து இடக்க மடக்க தான் பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பற்றி ஜீரோ பாயிண்ட்டில் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் ஹீரோனிக்கு செம்ம கடுப்பாகுது, என்னடா இவன் நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஹீரோட தம்பி அவங்க ஒய்ஃபை கேட்குறாங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அண்ணி, அண்ணாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவர் எப்படி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ, நீ அண்ணையாடா மாட்டை வச்சு இருடா உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சுடுவாங்க. இவருக்கு வந்து என்னென்னா ரொம்ப பிடிக்கும், ஆக்சுவலாக இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுவார், இவருக்கு நானாக பைத்தியம், என்னை மேரேஜ் பண்ணதுன்னு இப்போ வரைக்கும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு, இவருக்கு ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் வேலை கூட பார்க்க மாட்டார், எப்போவுமே என் நினப்பாகவே இருப்பார், ஆஃபீஸில் இருந்தால் கூட என்னை ஃபோட்டோ என்னோடய ஃபேஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு 3 times ஆச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்வார், அப்படியே அமைச்சிட்டே இருக்கணும், இவர் டெய்லி என்னை பார்த்துட்டே இருக்கணும். இவருக்கு ஓவர் லவ் என் மேலே, ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ணுவார். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி கொஞ்சம்னா கூட இவர் எதுக்கு அது மேலே அதை கொஞ்சம்னு சொல்லிட்டு அவ்வளோ பொசசிவ் ஆவார், இவர் அது மேலே கோவப்படுவார். ஸோ அந்தளவுக்கு இவர் அப்படின்னு ஒன்று ஹீரோ ஹீரோ அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. அவர் அப்படி தான் இப்போ கூட பாருங்கள், எதுவுமே சொல்ல மாட்டார், இப்போ கூட பாருங்கள் காமிச்சிக்க மாட்டார். இவருக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும், என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு தெரியுமா, என்ன எவ்வளோ லவ் பண்ணுற பாரு, அவங்களாம் சிரிக்கிறாங்க, என்னது அண்ணா இப்படிலாம் பண்ணுறான், வெளியே பார்த்தா ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்கா, பார்க்க கூட சைலண்ட்டாக இருக்கா, இப்படி இல்லாமல் பண்ணாங்கன்னு அவங்களாம் செம்மையாக சிரிக்கிறாங்க. சிரித்தவொடனே ஹீரோயினி அவங்க இஷ்டத்துக்கும் அடிச்சு விட்றாங்க. ஹீரோ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அது அப்படிலாம் இல்லை, அவள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு. நம்ம ஹீரோயினே தான் அவர் நல்லா அசிங்கப்பட்டினார், இல்லை இல்லை இவருக்கு ரொம்ப ஷை, இவர் இப்படி தான் இவர் வெளியே பேச மாட்டார், ஆனால் ரொம்ப நல்லா பேசுவார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லா பேசுவார் தெரியுமா, வாயை திறந்தால் பேசிக்கிட்டே இருப்பார், அது எனக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி இப்படின்னு அடித்து இஷ்டத்துக்கும் அடித்து விடுறாங்க. ஹீரோக்கு இதுக்கு மேலெலாம் பார்த்தோன்னா நம்ம இவ்வளோ நல்லா இவர் நம்மளை மாட்டி விட்டுருவா எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அவர் குடிக்கிற அந்த இது அம்மன்ஸ் டேபிளில் தட்டிட்டு நான் கிளம்புறேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ஹீரோயினுக்கு ஐயோ கொஞ்சம் ஓர தான் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கிளம்பும்போது கூட தம்பி கலாச்சிட்டு இருக்காங்க, ஓ அண்ணாக்கு வெக்க வந்துச்சு போல் அதை சீக்கிரமாக கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவும் செம காண்டில் அப்படியே மேலே ஏறி வராரு, ஆர்க்கியாவும் பின்னாடி ஓடி வரா, ஓடி வந்து இங்கே பாருங்கள் நிலுங்க நிலுங்க என்னாச்சு, நீங்கள் எனக்கு ரொம்ப கோவமாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோ வந்து சொல்கிறீங்க பாரு, நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ உன் இஷ்டத்துக்கும் அடிச்சு விட்டுட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல, சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன், நம்ம ஃபேக் மேரேஜ் பண்ணியிருக்கோன்னு யாருக்கும் தெரிய வேணாம், நான் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாங்க, இங்கே பாரு எல்லோரும் என்னை சேர்க்காத, என்னை வந்து அந்த இதில் சேர்க்காத, நான் சந்தோஷமாக இருக்கணும் கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணிடுறாரு.
சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஓகே அதோட வீடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து நீங்கள் கிட்டே தான் பேசிடுவாங்க கிளம்பி போகிறாரு. போய் பார்த்தா வந்து இவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நைட்டு தூங்க. இவங்க எப்பவுமே அவங்க ரூமில் தனித்தனியாக தானே படுப்பாங்க. ஸோ இங்கே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குது. ஹீரோனிக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு. ஆனால் எதுவும் பெருசாக ரியாக்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு நைட்டு எப்படி தான் தூங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க தனியாக தான் படுத்து பழகியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி ஹீரோன்னு சொல்கிறார். நீ ரொம்பலாம் எம்பரேசிங்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் அந்த தலைகாணி எடுத்து இந்த சைடு திருப்பி படுத்து போட்டு படுத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் தூங்குறாங்க. பட் ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து நிறைய அவங்க மனசில் இருக்க நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப தனிமையில் தான் இருந்திருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மா அப்பா ஏதாவது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எங்கனா போயிடுவாங்க. ஸோ எங்கள் பாட்டி மட்டும் தான் என்ன வளர்த்துட்ருந்தாங்க. ஆனால் எங்கள் பாட்டியும் என்னை படிக்க வைக்கணும், என்னை பெரிய ஆளுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டாக வேலையாக ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் எப்போவுமே நான் மட்டும் தான் தனியாக இருப்பேன், எனக்குன்னு யாருமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் அண்ணிலாம் என்ன ஐ மீன் உங்கள் தம்பியோட ஒய்ஃப் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. உங்கள் தம்பி எல்லாரும் நம்ம ஒரே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. வந்து ஹீரோ சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன ஒரு நார்மலான விஷயந்தான், இது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஹீரோனி சொல்கிறாங்க, இது உங்களுக்கு வேணால் ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க, நான் தனியாகவே இருந்து பழகியிருக்கேன். எனக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட் மாதிரி. ஸோ பாருங்கள், நமக்குன்னு ஒரு ஃபேமிலிலாம் எனக்கு கிடச்சிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப இம்ப்ரெஷனலாக பேசுகிறாங்க. ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயினி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன நினச்சாலும் தெரியல, சரி ஓகே நான் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுந்து போயிட்டாங்க. ஹீரோனி யோசிக்கிறாங்க, ஏன்னா இவன் எப்போ பேசினாலும் எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. அப்படியே கட் பண்ணால் தண்ணி குடிக்க கீழே போயிட்டு சரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிற டைமில் வந்து நம்ம ஹீரோவோட தம்பி வந்து தம்பியோட ஒய்ஃப் வந்து வராங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல், அது என்னென்னு தெரியல. ஸோ வந்து அவங்க வந்து ஜாலியாக பேசுகிறாங்க, என்ன தண்ணி குடிக்க வந்திருக்கே அப்படின்ற மாதிரி. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ குடிக்கிறாரு. சரி ஹீரோ போயிட்டு டேபிளில் போய் உட்காரும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் வேணால் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. சும்மா போய் கூட உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்கே நீ தப்பான ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிவிடுவியோ, உன் லைஃபே நீ வேஸ்ட் பண்ணிவிடுவியோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துருக்கேன் நிறைய டைம். ஆனால் நீ அப்படிலாம் எதுவும் பண்ணல. உண்மையாக சொன்னால் ஆக்கியா ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளோட ஆட்டிடியூடு, அவளோட கேரக்டர் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நீ சூஸ் பண்ண பொண்ணில் இப்போ ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப அன்பு, நிறைய பாசம் வச்சுருக்கா, ரொம்ப ஜெனியூனான கேரக்டர், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி ஆக்கியோ பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஹீரோவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஹீரோ இப்போ தான் நல்லா ஸ்மைல் பண்ணுறாரு இவங்கக்கிட்ட. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்டிவிட்டி, என்ன ஃப்ளாஷ்பேக்குன்றது வந்து இன்னும் நமக்கு ரிவீல் பண்ணல. ஸோ அதனால் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ வந்து ஹீரோவும் அப்படியே பார்க்குறாரு, இன்னும் ரொம்ப சேடாகவும் இருக்க மாதிரி, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாரு. அவங்க நிறைய பேசுகிறாங்க இந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து ஆக்கியா வந்து ரொம்ப லோன்லியஸ் இருக்க பொண்ணு, அவள் வந்து அவளுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, அவள் வந்து அவளை நல்லா பார்த்துக்கோ, அவள் கூட நல்லா பழகு, எனக்கு தெரிஞ்சு அவள் தான் உனக்கு கரெக்டான ஜோடியாக இருப்பா, எல்லாருமே மேட்ச் ஃபார் ஈச் அதெல்லாம் இருக்க மாட்டாங்க, நீ அவளை நல்லா பார்த்துக்கோ, அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மிஸ் பண்ணிடாத, அவள் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, உன்னோட லவ் கிடச்சா அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள், ஸோ அவளை மிஸ் பண்ணிடாத, இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த கன்வர்சேஷன் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்க பெட்டை வந்து கிளினிக் கூட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஹீரோயின் தெரியல ஒரே அப்செட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, நம்மளால தான் இந்த மிஸ்டேக் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிடும்போது டாக்டர் வந்து இந்த மாதிரி மூஸ்கேட்டே ஆறு அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அப்போ வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு இது இருந்திருக்கும். ஹீரோயினி வந்து எல்லாத்தையுமே விற்றுட்டு போய் ரோட்டில் படுக்கும்போது இவன் இந்த பையன் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஏய் நீயா, ஏய் நீ எப்படிங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க கேட்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, ரெகுலராக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பெட்டெல்லாம் வளர்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பெட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி வந்து ஒரு எனர்ஜி இல்லாமல் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினி சொல்கிறாங்க, அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், ஜஸ்ட் ஃபார் அக்ரிமெண்ட்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ரியாலிட்டி மேரேஜ் கிடையாது, பிடிக்காம தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்து ஹீரோயினி அப்செட்டாக இருக்கிறது வந்து அந்த பையன் வந்து நோட் பண்ணுறான். ஸோ வந்து இவங்க ரிட்டர்ன் போகும்போது அவன் சொல்லணும்னு நினச்சத சொல்லிடுறான், நீங்கள் எதுக்கு இப்படி பிடிக்காத லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, பேசாமல் நீங்கள் அதுக்கு அவரை டிவோர்ஸ் பண்ணிடலாம்ல, எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. ஆனால் ஹீரோயினி வந்து போகும்போதெல்லாம் இதை யோசிச்சிட்டே இருக்காங்க. அவங்க நடந்து ரோட்டுக்கு போகும்போதெல்லாம் கண்டிப்பாக அவன் சொன்னது ஒரு இதில் கரெக்டு தானே, நம்ம எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும், இவனை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணுவோம், எப்படியாவது ஒரு லோன் வாங்கியாச்சு, நான் இவன் கடனெல்லாம்
அடைச்சிட்டு நம்ம சுத்தமாக லைஃப்பை விட்டு போயிடணும், அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு வழி பண்ணணும், கண்டிப்பாக இந்த லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பாக போகிறாங்க. சரின்னு சொல்லி வீட்டுள்ள போய் கதவு திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அவங்களோட பழைய திங்ஸ், அவங்க விளையாடுவாங்கள அவங்களோட ஹாபியை சேர்த்து வச்ச மொத்த திங்ஸுமே திருப்பி ரிட்டன் அதே இடத்துல இருக்குது. நம்ம ஹீரோனிக்கே ஒரே ஷாக்கு. ஸோ கிட்ட போய் இந்த திங்ஸ் கிட்டலாம் பார்க்குறாங்க, இன்னும் எல்லா திங்ஸும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து யோசிக்கிறாங்க, இந்த இவன் வந்து நல்லவனா கெட்டவனா, இவன் எப்படின்னே புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த திங்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலாக காலையில் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்னால. ஸோ பேசாமல் நம்ம ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நம்மக்கிட்ட வந்து நம்ம சேல்ஸ் நம்மக்கிட்ட ரீபெயில் சேல்ஸ் பண்ணுவாங்களே, ஸோ நம்ம மிஸ்டேக் நம்மளே குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணி அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அவங்க வந்து டே அண்ட் நைட்டாக வந்து இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக ரொம்ப எஃபெக்ட் போடுறாங்க. நைட்டெல்லாம் தூங்காமல், சரியாக சாப்பிடாமல் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக. அப்டேட் கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்துட்டு வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து ஹீரோட தம்பி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்கியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ வந்து நார்மலாக வெளியே போய் பார்க்குறாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரையும் கூப்பிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க ஒருத்த வாங்கிட்டு வந்து டஸ்ட்பினில் போடுறான். ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. ஹீரோ எடுத்து பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறதில்ல அப்படியே நம்ம ஹீரோயினையும் ஒரு லுக் விடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ எதனால் ஹீரோயினை இப்படி பார்க்குறாரு அப்படின்றத வந்து நாளைக்கான எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காம ஹீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.